என்னுடைய பெயர் ஸ்ரீராஜ். நான் வந்து ஒரு ஓவியர். நான் இப்போ குமரி மாவட்டம் மஞ்சாலுமூடு பகுதியில் என் அம்மாவுடன் வசித்து வருகிறேன். Yeah, I've been running and running to keep it 100. It's all that I wanted, but lately I don't get the stomach. The higher the summit, the harder the plummet. They know me all over this planet. I'm just a man and I can't understand it. Proud that I win and I did it myself. Probably wouldn't if I got the help. Hearing subliminals all of myself. எனக்கு சிறு வயதிலிருந்தே ஓவியங்கள் வரைவதில் ஒரு மிகுந்த ஆர்வம். முறைப்படியாக ஓவிய கல்லூரியில் போய் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. வறுமை அதற்கு வறுமை ஒரு தடையாக இருந்தது. என்னுடைய சுய முயற்சியினால் ஓவியங்களை வரைந்து வருகிறேன். Feel like I'm breaking, I'm falling to hell. Told me I'm sick and I tell her, oh well. Rather be dead than to know that I failed. Live for the chase, life is a race. I'm out of space, I'ma get on my face. I got a taste, want the whole plate. Finna get laced if you step out of place. Like, first off, you don't run nothing. All talk and your team bluff it. My squad, we all dream crush it. We ain't rushing, no discussion. All I know is us made for this. Paid for this, yeah, slave for this. Been down and I'ma get it right. Get on sight like and I'ma get it right, get on sight like been down and I'ma get it right, get on sight like never really know when you're gonna go. Why you gotta put her on the foot in front of yours? Bearing them toes, carry them close. I was never one to care about my man toes. எனக்கு இந்த துறையிலே ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் சிறு வயதிலிருந்து இருந்தது. அதன் அடிப்படையில் பல முயற்சிகளுக்கு பிறகு 2013 அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஓவியத்தை வரைந்தேன் சார்கோ பென்சிலில். அது வந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. அதற்கு பிறகுதான் என்னுடைய ஓவியங்கள் இந்த துறையில் என்னுடைய பெயர் வெளிவந்தது. பிறகு தொடர்ந்து பல சாதனைகளையும் செய்து வருகிறேன். ஆனால் சாதனைகள் புரிவதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்கிறது. இப்போது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்றால், தமிழக அரசு சார்பில் கலை பண்பாட்டு துறை மூலமாக ஒரு அரசு விருது கிடைத்திருக்கிறது. சென்ற வாரம் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் வாங்கினேன். அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அது. மீண்டும் தமிழக அரசும் தொண்டு நிறுவனங்களும் எனக்கு உதவினால் நிச்சயமாக பல சாதனைகளையும் புரிவேன். தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நான் சாதனைகளை புரிவேன். அதற்கு அரசு உதவ வேண்டும். என்னுடைய ஒரு மிகப்பெரிய கனவு என்பது வரலாற்றில் இடம் பிடிப்பது தான். இந்திய வரலாற்றில் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் இந்த ஓவியக்கலையில். அதற்காக எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இந்த துறையில் நான் பல சாதனைகளையும் புரிந்து வருவேன். அதற்கு எனக்கு தமிழக அரசு உதவ வேண்டும். நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்ப்பேன். அதுதான் என்னுடைய லட்சியம். About time that I found myself. I've been out here walking that walk. Like, first off, you don't run nothing. All talk and your team bluff it. My squad, we all dream crush it. We ain't rushing, no discussion. All I know is I was made for this. Paid for this, yeah, slave for this. Been down and I'ma get it right. Dead on sight like first off, you don't run nothing. All talk and your team bluff it. My squad, we all dream crush it. We ain't rushing, no discussion. All I know is I was made for this. Paid for this, yeah, slave for this. Been down and I'ma get it right. Dead on sight like down
down and I'ma get it right. Dead on sight like. Pin down and I'ma get it right. Dead on sight like.